நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ஏராளமான மக்கள் நீரிழிவு சர்க்கரை நோயினால் கஷ்டப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு பரம்பரை மட்டுமல்ல உணவு பழக்கங்களில் ஏற்படும் மாற்றமும் முக்கிய காரணமாகும். ஒருவருக்கு நீரிழிவு வந்துவிட்டால் அவர் எந்த ஒரு உணவையும் யோசிக்காமல் சாப்பிட முடியாது. ஏனென்றால் சில உணவுகள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்துவிடும். எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீரிழிவு பிரச்சினைக்கு நிறைய தீர்வுகளும் உள்ளன. அதில் உணவுகளும் ஒன்று. உணவுகளின் மூலம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும். இங்கு நீரிழிவு என்னும் சர்க்கரை நோய்க்கு தீர்வு காண உதவும் உணவுப் பொருட்களின் பயன்பாட்டில் உள்ள அந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் 30 நாட்களிலேயே இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைப்பதோடு இன்சுலின் அளவையும் சீராக பராமரிக்கலாம். 1. கேரட். கேரட்டினை தினமும் தவறாமல் உட்கொண்டு வந்தால் அதில் உள்ள பீட்டா காரோடின் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து இன்சுலினை சீராக சுரக்க உதவும். 2. மீன். மீனில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட் நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் இன்றியமையாது. ஏனென்றால் இது இன்சுலினை சீராக சுரக்க உதவும். எனவே வாரம் 2 முறை உணவில் மீன் சேர்த்து வருவது சர்க்கரை நோயாளிகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஆலிவ் ஆயிலை தினமும் உணவில் சேர்ப்பதன் மூலம் அதில் உள்ள நல்ல கொழுப்புகள் இன்சுலின் சுரப்பை சீராக்கி நீரிழிவின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும். 4. பிரெட். பொதுவாக வெள்ளை பிரெட் உடலுக்கு நல்லதல்ல. ஆனால் தானியங்களால் செய்யப்படும் பிரெட்டை உணவில் சேர்த்து வந்தால் செரிமானம் மெதுவாக நடைபெறுவதோடு கலோரிகளும் குறைவாக இருப்பதால் உடல் எடையை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம். 5. சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களில் ஆரஞ்சு நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் நல்லது. எனவே தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள பைட்டோ நியூட்ரன்கள் நீரிழிவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும். 6. பாதாம். பாதாம் நீரிழிவு நோயாளிகளின் நண்பன் எனலாம். ஏனென்றால் இதில் உள்ள அதிகப்படியான நாட் மற்றும் புரோட்டீன் அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து இன்சுலின் அளவை சீராக பராமரிக்க உதவும். எனவே சர்க்கரை நோயாளிகள் அன்றாடம் சிறிது பாதாமை உட்கொண்டு வருவது நல்லது. 7. கிரீன் டீ. கிரீன் டீயில் உள்ள வேதிப்பொருட்கள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும். எனவே தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் கிரீன் டீ குடிக்கும் பழக்கத்தை கொண்டால் நீரிழிவு கட்டுப்பாட்டுடன் வைத்தும் கொள்ளலாம். 8. ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு இரத்த சர்க்கரையில் உள்ள ஏற்றத்தாழ்வையும் குறைக்கலாம். 9. ஓட்ஸ். சர்க்கரை நோயாளிகள் ஓட்ஸை காலை உணவாக எடுத்து வருவது நல்லது. ஏனென்றால் ஓட்ஸ் செரிமான நதிகளுக்கும் உணவில் உள்ள ஸ்டார்ச்சுக்கும் ஒரு பலமாக விளங்கும். எப்படி என்றால் ஓட்ஸை உட்கொள்ளும் போது உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டை மெதுவாக உறிஞ்சி இரத்த சர்க்கரையாக மாற்றும். இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு ஒரே நேரத்தில் அதிகரிப்பது தடுக்கப்படும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 30 நாளில் உங்களுடைய சர்க்கரை நோயின் அளவின் மாற்றத்தில் நீங்கள் காண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.